இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இப்ப தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு அர்ஜென்ட் எஸ்சி தள்ளித்து ஆதிராவிடங்கிறான். உலகத்துக்கு உணவு அழைச்சணும், இப்ப பாத்தா தீட்டுங்கிறான், மேல உணவு பண்ணீங்கிறாங்க. அப்போ நம்ம சோறு போட நம்ம கீழ் ஜாதி இருக்க முடியுமா? நம்மள பலரும் நினைச்சு கீழ் ஜாதி தாழ்த்தப்பட்டவன் ஆயிட்டோம், நமக்கு நாமே தெரியாம ஆயிட்டோம். நம்ம இந்திர கோவில் தெரியாம இந்த சாமி எல்லாம் கும்பிடுறாங்க, நம்ம தான் கும்பிடுறாங்க. அவங்க அவளுக்கு தெரியுது, ஐயருக்கு தெரியுது, கவுண்டருக்கு தெரியுது, நாடாவுக்கு தெரியுது, செட்டியாருக்கு தெரியுது, பிள்ளைக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியல. இந்திரன் பாட்டு பாடுறீங்க, ஆனா வெள்ளையானு சொல்றாங்க. கட்சி வேலை நேற்று போகும்போது ஒருத்தர் வெள்ளையானை பத்தி இந்திரனை பத்தி அந்த 18 சீரும் சொல்றாரு. நிலவை வந்து சாமி கும்பிட்டு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி கொண்டு சொல்றாரு, சரிங்களா? இது உங்களோடைய மலம் கிடைக்காம உங்களுடைய பாட்டு யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? பாட்டி சொன்னதில்லை, சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி தர்றது இல்ல. நீங்க தான் இப்ப குழந்தை குழந்தை கீழே கிளிகளை போய் சாடுறீங்க, தூங்க வைக்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் வேலை கட்டாலும் இத்தனை நாளெல்லாம் வேலை பண்ணியாச்சு, ஒரு நாள் நம்ம எனத்தவோ சம்பாதிச்சாலும் ஒற்றம் பண்ணதே ஒட்டுது என்னங்க, ஒட்டாது. அதனால ஒரு நாள் அரை நேரம் 500 வாங்க என்னங்க. நம்ம மடாதிபதி சாமியார்லாம் வர்றாங்க, பேரூர்லேருந்து வர்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, பேரூருங்கிறத வந்து இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம ஊரில் நல்லது கெட்டதாயிடுச்சுன்னா, நிலவாச்சுன்னா, முதல் முதல் நம்ம எங்கே போகணுங்கன்னா பேரூர். சோழர் வம்ச கோயிலுக்கு தான், சிவன் கோயிலுக்கு பேரூர் தான் போகணும். அங்கே தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பணத்துக்காக அங்கே ஆதரவுக்காக ஐயர் அங்கே 1000 ரூபாய்க்கு கொடுத்து, இங்கே கூடுதல் அங்கே 1000 ரூபாய்க்கு கொடுத்து அங்கெல்லாம் போனால் சோழர் வம்சத்துக்கு, சோழர் வம்சத்துக்கு நம்ம நந்தினி பலனுக்கு சீட்டே கழியாது. பேரூர் கோயில் போனால் மட்டும்தாங்க, தண்ணியில் இங்கனால போக முடியும். போய் குளிச்சு இதாவது பண்ணிட்டு வாடகை இல்லை, அங்கே இருக்கிற சிவனையும் மல்லத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பேரூர் கோயில் ஏரியால இருக்குன்னா, நம்ம உலகத்துக்கு பேரூர் கோயில் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல செத்தா முதல் பேரூர் கோயில தான் போயிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம போறதில்லை. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வருஷம் வருஷம் சிவன் வந்து பல்லனா மாறி, பார்வதியும் சிவனும் பல்லனா மாறி நாத்துனிடுறாங்க. அந்த திருவிழா நம்ம தான் எடுக்கிறோம், போன மாசம் நடந்தது. எந்த உலகத்திலேயாவது சிவன் கடவுளா மாறி, எந்த சமூகமா மாறி நாத்துனது பாத்துக்கிறீங்களா? அப்ப இப்படி எல்லாம் நம்ம இருந்திருக்கிறோம், சரிங்களா? இனிமேலாவது பேரூர் கோயில் போயிட்டு வாங்க, சொன்னாரு போறீங்க இல்லையா, முடிச்ச ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வாங்க. பண்பாடு பழக்க வழக்கம், கூட்டு குடும்பமா வாழ்ந்த நம்ம யாரையும் விட்டு போக கூடாது, சரிங்களா? எல்லாம் கண்டிப்பாக வாங்க, நிறைய ஊர்னு போக வேண்டியது, போயிட்டு எல்லாம் ஊரும் போயாச்சு. உங்கள் உங்களுக்காக இந்த ஊர், பெண்களுக்காக இந்த ஊர், உங்களுக்காக மட்டும்தான் நீ காலையில் நான் வந்திருக்கோம். நைட்டே வந்து மழையோட மழையை எல்லாம் பேசி வச்சு 40 நாள் ஊர் ஒருங்கிணைச்சிருக்கும், கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் என்னங்க. அந்த கஷ்டத்துக்கு அவங்களுக்கு பலனுக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை, நீங்கள் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது நான் வந்து படிச்சு சொன்ன வயசானதா, இந்திரன் பாடு தெரியாதா? நமக்கு மட்டும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.